எல்லையற்ற ஆனந்தத்தால் ஏற்றி அவன் போற்றி செய்ய இங்கு சிங்க பான் பெருமாளே குருவானான். இங்கு சிங்க பான் பெருமாளே குருவான். இரும்புத்தலை ஏகாங்கி சுவாமின்னு அவருக்கு பட்ட பேர். சுவாமியினுடைய முகத்தை நான் ஒரு தகை ஏகாங்கிபுரத்தில் பார்த்துருக்கேன். அந்த முகத்தை அது ஒரிஜினல் பழைய படம். அவர் முகம், அந்த கண்கள், அந்த திருவரசு, திருமுடி, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பார்த்தா சிங்க மாதிரி இருப்பார். அவர் குருன்னா கு என்றால் இருள், ரு என்றால் அதை நீக்குபவர், அது குரு என்று சொல்லப்படுகிறது. ஐயா இப்போ வந்து ஐயா எப்படி வந்து திருவரிசை அடைஞ்சார், அதுக்கப்புறம் ஐயா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஐயாவை சுற்றி வந்து பாம்பு சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருந்தாரு. நடியை தினம் தினம் வணங்கிடும் நாள், செந்துளசியின் கீழ் வந்த வனடியை தினம் தினம் வணங்கிடும் நாள், சிவில்லி புத்தூர் ஆண்டாள் மாதனம் குப்பத்தில் விளங்கிடும் நாள், சீனா பாளையம் விச்சூர் தனக்கு சிறப்புகள் ஏறிட்ட நாள், சிங்காப்பான் பெருமாள் ஆச்சாரியனில் சீடனாய் வந்திட்ட நாள். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.